Hello guys, in this video, Dran Sword L-Drago vamsathukku so nethu nama Paris vamsangalukku sanda potrundom and video paakaladi mele link la varudhu click panni paathunga so adha paathina nama Dran Sword oralukku paravalam sanda potane solla sila Beyblades avana defeat panna mudinchu sila Beyblade defeat panna mudiyala anyways and video paathu neenga therinjikenga ipo nama sanda poda poradhu Ryuga oda Beyblade a irukka L-Drago Beyblades ku dhaan but adukku munadi neenga yaarukku support pandringa inda Dran Sword a appadi illatti nama L-Drago vamsangala abingiradhu keela comment la leave pannirunga nama dialogue sort video ku la poyiralam களத்துல சண்டை போட வந்திருக்கான் உள்ள இவனுக்கு இடியின யவனுமே இல்ல So guys, நம்ம Beyblade launch பண்ணிடலாம். என்ன bro உங்க பிரதரை களத்துல இருக்குற நீங்க என்ன பிரதரை காணனா பிரதர் வந்து அவன் friend வீட்டுக்கு போய்ட்டான். சோ அதனால பிரதர் இல்லாம தான் இன்னைக்கு சண்டை போட வேண்டியது இருக்கு. என்ன பட் metal Beyblades அப்படிங்கறனால metal Beyblades ரொம்பவே அதிகமா ஸ்டெமினா இருக்கும். அதனால நம்ம கவலைப்பட வேண்டியது இல்ல. இவங்க சமாளிச்சுறாங்க பட் பஸ்ட் Beyblade இருக்கும்போது ரெண்டு Beyblade ஒரே நேரத்துல விடணும். அதாவது Dran Sword-ஐயும் பஸ்ட் Beyblades-ஐயும் ஒரே நேரத்துல விட்டாதான் எவன் உண்மையான winner அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியும். எனிவேஸ் நம்ம இப்ப metal Beyblades-க்கு சண்டை போட்டுறலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த Dran Sword unboxing பண்ணிட்டு இவ எந்த டைரக்ஷன்ல சுத்துவான் அப்படினு சொல்லிட்டு நான் சொல்லல. நீங்க நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. சோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம். சோ இவ வந்து ரைட் சைடுல சுத்துற ஒரு ரைட் பேதா இந்த Dran Sword. ஃபர்ஸ்ட் எந்த Beyblade வந்து 3 பாயிண்ட் அடிக்குதோ அந்த Beyblade வின் ஆயிரும். பார்க்கலாம். 3 2 1 லாரி So sad guys, in the point எடுத்துக்கிறது Dran Sword தான் Lightning Drag-ஐ பொளந்து கட்டி எடுத்துட்டான். Unbelievable. என்னடா இது? 3 2 1 let it. ஈரேரா. Oh! பாருங்க சம பேட்டில்ங்க. வேற மாதிரி. So இதுல Dran Sword தான் point எடுத்துருக்கு. Lightning Drag-ஆல ஒரு பாயிண்ட கூட எடுக்க முடியல. என்னன்னு எனக்கே தெரியல. லான்ச் பண்ணுவோம். 3 2 1 let it. டாக பஸ்டா. புரா ட்ராக ஓ இந்த வட்ட என்ன ஆக போகுதுன்னு தெரியல गाइस பாப்போம் Dran Sword ஸ்டெமினா போயிருச்சு Lightning L-Drago ஸ்டெமினா போயிருச்சு என்ன Dran Sword L-Drago பவர் எடுக்கிற மாதிரி எனக்கு தெரியுதுங்க யார் ஜெயிப்பா that is Lightning L-Dragoடா போங்கடா ஆரம்பிக்கலாம்டா சோ இப்போதான் Lightning L-Drago ஒரு பாயிண்ட் எடுத்துருக்கு ஸ்கோர் போர்ட் பாத்தீங்கன்னா Dran Sword-க்கு 2 Lightning L-Drago 1 பாப்போம் இன்னும் ஒரு பாயிண்ட் எடுத்தா Dran Sword வின் ஆயிரும் 3 ரெண்டு Beyblade ஒரே தான் விட்டுறது கஷ்டமா இருக்கே 3 2 1 let it போடு கவர ரெண்டு தடவை கீர் எடுத்துட்டான் பஜ்ஜைக்க முடியுமா பாப்போம் L-Drago சமாடி வாங்கிருங்க Dran Sword-க்கு ஸ்டெமினா போகுது L-Drago ஸ்டெமினா போகுது யாரா 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 ஓ ஷிட் L-Drago சோ நான் கூட நினைச்சேன் L-Drago வந்து தர தட்டிருச்சுங்க இந்த இது உங்களுக்கு சவுண்ட் கேட்டேனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பட் நான் L-Drago தோத்துறேன்னு நினைச்சேன் அதனால தான் ஷிட் அப்படிங்கற வார்த்தையை யூஸ் பண்ணேன் பட் ஜெயிச்சது L-Drago ஜெயிச்சான் Dran Sword தோத்துச்சு சோ ரெண்டு பேரோட ஸ்கோர் இப்ப ஈக்குவலா 2-2 அப்படிங்கற மாதிரி இருக்கு இன்னும் ஒரு பாயிண்ட் ஐயவே எடுக்குறானோ அவன் தான் இந்த மேட்சோட வின்னர் 3-2-1 ரெடி ஓ ஐயோ கண்டிப்பா லைட்னிங் L-Drago தான் ஜெயிக்கும் இவர் அவ்வளோதான் தலைமாறிடுச்சு நான் ஸ்பின் ஸ்டீல் பண்ணுற மாதிரி தெரியுது நீங்கள் தலைமானவே நேரம் நிமிந்துட்டான் பட் செமினா போயிடுச்சு Dran Sword-க்கு இனி ஜெயிச்சாலும் ஜெயிக்க முடியாது கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது அதுக்கு நான் கேரண்டி ஸோ L-Drago தான் கைஸ் வின் ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா Dran Sword பொழந்துக்கிட்ட அடிச்சா நான் கூட நினச்சேன் ஓ உண்மையில எலக்ட்ரிக் Beyblade கிட்ட பங்கமாக இருக்கானேடா அப்படின்னு நினச்சேன் பட் உண்மை அப்புறம் தான் தெரியுது Lightning L-Drago டார்க் பவர் எடுத்து போட்டுட்டாப்பா அடுத்து எடுக்க போகிற ஸ்பின் ஸ்டீல் மண்ணா இருக்க Medial L-Drago தான் ஸோ பாட்டில் போட்டுருமா 3-2-1 நெத்தி அடி அடி ஓ ட்ராக்கை சரியாக பிடிக்கல சமாடி வாங்குது Dran Sword அச்சச்சோ தள்ள மாறிடுச்சு गाइस Dran Sword பட் என்ன பண்ணப் போறான்னு தெரியல Medial Drago பாப்போம் பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஐயோ Medial Drago தள்ள மாட்டதே பட் L-Drago வின் பண்ணிடுச்சு गाइस அடுத்த லான்ச் விட்டுறலாம் 3 2 1 தேடி சொல்லி அடி ஸ்டேடியம் அவுட் ஆயிருக்க யாருன்னு பாருங்க அது நம்மளோட Dran Sword தான் ஸோ ரெண்டு பாயிண்ட்டை Medial Drago எடுத்துருச்சு உண்மையிலே வேற வேல் 3-2-1 தேடி சொல்லி அடி ஓ பாக்கெட் ஆகலை நல்ல வேலை வெளியே வந்துடுச்சு என்னடா இது ஐயோ ஸோ ஸோ சுத்தமாக லெஃப்ட் சைட் பேப்ளேட் கிட்ட அந்த அளவுக்கு பெருசாக சண்டை போடலன்னு தான் பார்த்தப்ப அப்படிதான் தெரியுது, பார்க்கறதுக்கு அப்படிதான் தெரியுது. ஸோ மீடியல் ட்ராகோ தான் எகைன் வின் பண்ணியிருக்கு. ஸோ ஃபைனலாக ஒரு தடவை லான்ச் விட்டுலாம் கைஸ். 3, 2, 1 நெத்தியடி சொல்லி அடி. ஓ, ஆனால் எல்ட்ராகோ ஸ்பின் ஸ்டீல் பண்ணுது. அவனோட அடி அந்த அளவுக்கு ஃபோர்ஸில் எந்த அளவுக்கு வந்தாலுமே அந்த ஃபோர்ஸை ஃபுல்லாக ஸ்பின் ஸ்டீலாக மாற்றிடுறான். பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்பீடில் சுற்றிக்கிட்டு இருக்கான்னு பாருங்கள். தட் இஸ் தி ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பில்ட் மீடியல் ட்ராகோ. மீடியல் ட்ராகோ தான் வின் பண்ணியிருக்கு. ஸோ கைஸ் இதுலேயும் நம்ம டிரான் ஸ்வார்டால் ஜெயிக்க முடியல. அடுத்து எடுக்க போகிறது எல்ட்ராகோ டெஸ்ட்ரக்டர். பார்ப்போம். ஃபஸ்ட்டு எல்ட்ராகோ டெஸ்ட்ரக்டர் விடுவோம். ட்ராக்கே எடுக்கல. இவர் ட்ராக் எடுக்கிற பொசிஷன் சரியாகவே இல்லைங்க. சுத்தம் ஸ்பீடு அப்படியே போயிடுச்சு. நீ ஃபைனல் சர்வைவுக்கு நம்மால் போயிட்டான். ஏ என்னடா யார் ஜெயிக்க போகிறா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்ட்ராகோ சின்ன டில்ட் கொடுத்துச்சு. பட் எனக்கு அது அவ்வளோ பெருசாக சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ட்ரான்னு வச்சுக்கலாம். அடுத்த லான்ச் விட்டுருவோம். 3, 2, 1 தேடி சொல்லி அடி. ஆனால் லெஃப்ட் சைட் பேபிள் கிட்ட சண்டை போடுறதுனால டிரான் ஸ்வார்டால் அந்த ட்ராக் கியரை பிடிக்க முடியலங்க. தன்னோட ஸ்பெஷல் மூவை யூஸ் பண்ண முடியல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ட்ராக்ல போயிட்டு வரோம் பார்த்தீங்களா, அதை பண்ண முடியல. மேபி நான் ஸ்டேடியத்தை இந்த மாதிரி பொசிஷனில் வச்சிருக்கனாலையானும் தெரியலை. ஏன்னா நேற்று பேட்டில் போட்டப்ப ஸ்டேடியம் வந்து இந்த சைடில் இருந்துச்சு. இந்த போர்ஷன் இருக்கு பார்த்தீங்கன்னா அது இந்த சைடில் இருந்துச்சு. அதனால கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ப்ரோ இது இந்த சைடில் இருக்கனால தான் ப்ரோ அது வந்து சரியாகவே ட்ராக்கை பிடிக்க மாட்டேங்குது. வேணா உங்களுக்காண்டி நான் ஸ்டேடியத்தோட பொசிஷனாக ஒரு தடவை ஒரே ஒரு பேட்டிலுக்காண்டி இப்படி வைக்கிறேன். அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். 3, 2, 1 தேடி சொல்லி அடி. ஒரே மாதிரி தாங்க இருக்குது. எந்த டைரக்ஷனில் வச்சாலுமே சேமாக தான் இருக்குது. காரணம் லெஃப்ட் சைட் பேப்ளேட் கிட்ட இந்த பேப்ளேட் பெருசாக அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இல்லைங்கிறதான் ஒரு உண்மை. டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணாலும் சரி சேஞ்ச் பண்ணாமல் இருந்தாலும் சரி எல்ட்ராகோ டெஸ்ட்ரக்டர் இஸ் வின்னர் கைஸ். ஏன்னா லெஃப்ட் பேப்ளேட் கிட்ட தான் இப்படி இருக்கான்னு தோணுது. ஸோ ஃபைனலாக ஒரு தடவை லான்ச் விட்டுலாம். 3, 2, 1 தேடி சொல்லி அடி. ட்ராக்கா புரா ஐயோ மிஸ் ஆகுது. இந்த விட பயங்கரமாக அடிச்சிட்டாங்க வேற மாதிரி. பட் யார் ஜீப்பா? ஐயோ இப்பயும் ட்ரா மாதிரி தான். டிரான் ஸ்வார்ட் ஜெயிச்ச மாதிரி இருந்துச்சு. இன்னொரு தடவை ஒரு தடவை போடுவோம். இந்த வட்டம் ஒழுங்காக லான்ச் பண்ணுறேன். 3, 2, 1 அடி. நெத்தியடி சொல்லி அடி. ஓ மிஸ்ஸு. ஐயோ ட்ராக்கை பிடிச்சானே மிஸ்ஸு. அடியெல்லாம் மிஸ்ஸு. வேலைக்கு ஆகுதுப்பா. எல்ட்ராகோ டெஸ்ட்ரக்டர் கிட்ட வேலைக்கு ஆகாது. பட் வெறுங்க சரி பொருங்க. இல்லை டெஸ்ட்ரக்டர் இஸ் தி வின்னர் கைஸ். ஸோ ஃபைனலாக இருக்க ஒரு காம்படேட்டர்னா அது கார்டியன் எல்ட்ராகோ. மித்த இருக்க எல்ட்ராகோ எல்லாமே அட்டாக் டைப்பு. பட் இவன் மட்டும் டிஃபென்ஸ் டைப்பு. பார்ப்போம் இவன் வந்து அட்டாக் மாதிரி விகராச சண்டை போட மாட்டான். சென்டர் பிடிச்சி நிற்குவான். அதனால டிரான் ஸ்வார்ட் நல்லா சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 3, 2, 1 இல்லாடி எத்தி அடி சொல்லி அடி. மிஸ் ஆயிட்டு செஞ்சா. ஆனா அடிச்சிருந்தா எல்ட்ராகோ பறந்து இருக்கு. மிஸ் ஆகி உள்ள பாக்கெட்டுக்குள்ள விழுந்துட்டா. 3, 2, 1 லடி. கியர் ஆக்டிவேட்டட் கைஸ். ஸோ இந்த பல்லு இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேடியத்தோட பல்லும் அண்ட் இந்த பெர்ஃபார்மன்ஸ் ட்ரிப்போட பல்லும் ஏகதேசம் ஒரே மாதிரி இருக்கனால இதுல டச் ஆனவும் டைட்டா இருக்க ஸ்க்ரூ வந்து லூஸ் ஆகி கீழே விழுந்துருது. அதனாலதான் இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் ட்ரிப் மட்டும் கலந்து விழுகுதுப்பா. 3, 2, 1 அடி. நெத்தி அடி சொல்லி அடி. மிஸ் இப்போ அடிச்சிட்டான். ஸ்பீடு போயிடுச்சு. வேலைக்கு ஏ என்னடா ஸ்பின் ஸ்டீல் ஆகுது. ஆப்போசிட் டைரக்ஷன் ஸ்பின் ஸ்டீல் பண்ணுறான். அப்படியே ஒரு லான்ச் விடுவோம். சென்ட்ரலே அடிங்க. ஆனா அடிச்சாலும் டிஃபீட் பண்ண முடியலையே. இவன் ஸ்பீடா அவன் எடுக்கிறாங்க. டிரான்ஸ்வார்டோட ஸ்பீடோட ஃபுல்லு டிரான்ஸ்வார்டோட ஸ்பீடை ஃபுல்லா நம்ம கார்டியன் எல்ட்ராகோ எடுத்துட்டு இருக்கு. இங்க வரும் மறுபடியும் டிஃபீட். ஒரே லான்ச்ல 2 தடவை டிஃபீட் பண்ணிட்டான். ஸோ இன்னும் ஒரே ஒரு தடவை ஃபைனல் லான்ச் விட்டு பார்த்துடலாம். 3, 2, 1 அடி. கியரா புர்ரா. அட நாதாரி பயலே. Wow, bust guys. Now spin seal. Innanga L-Drago spin seal pannudunga pathingala eppadi spin seal pannudunu. So guys, நடந்த பேட்டில்ல உண்மையான ரிவ்யூ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா உண்மையான ரிசல்ட் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இந்த Dran Sword ஆல எந்த L-Drago Beybladeயும் டிஃபீட் பண்ண முடியல அப்படிங்கறதுதான் உண்மை. So guys, அவ்வளவுதான் இந்த வீடியோ முடிஞ்சு. நாளைக்கு நம்ம பெஸ்ட் Beyblades எடுத்து இந்த Dran Sword கூட சண்டை போட விட்டுறலாம். So இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு ஒரு 2k லைக் வர வரைக்கும் லைக் பண்ணிருங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசா கீழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு நம்ம ஒரு புது வகையான பெஸ்ட் Beyblade டோர்னமென்ட்ல பார்க்கலாம்டா.